அனைவருக்கும் வணக்கம். 24 Frames நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாம் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் திரையுலகத்தில் ஆளுமையாக விளங்கிய பல கலைஞர்களின் வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகளை, நமக்கு தெரியாத அவங்களுடைய பல பக்கங்களை வந்து நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைய நிகழ்ச்சியில் திரையுலக ஆளுமை நடிகை கலைமாமணி M.N.Rajam. வில்லி, கதாநாயகி, நகைச்சுவை வேடம் அப்படின்ட்டு எந்த வேஷம் கிடைச்சாலும் அதை அந்த வேஷத்தில் வந்து சிறப்பாக நடித்து அந்த வேடத்திற்கு பெருமை சேர்த்தவர் அப்படிங்கக்கூடிய பெயரை பெற்றவர் தான் நடிகை M.N.Rajam். மதுரையில் 1940 May 25 பிறந்திருக்கிறாங்க M.N.Rajam. அவருடைய அப்பா நரசிம்மன் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சப் இன்ஸ்பெக்டராக இருந்தவர். திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போய் அவருடைய கண் ஊனமாயிடுச்சு. இதனால் அவருக்கு வேலை போயிடுச்சு. வருமானம் இல்லாமல் எப்படி குடும்பத்தையும் 3 குழந்தைகளையும் காப்பாற்ற முடியும்? முடியாது. விஷயத்தை கேள்விப்பட்ட கிட்டப்பாவும் KP சுந்தராம்பாளும் அவருக்கு வந்து நம்பிக்கை கொடுத்தாங்க. எங்களுடைய நாடக குழுவில் சேர்ந்துக்குங்க அப்படின்னு அவங்கள கூப்பிட்டுக்கிட்டாங்க. சப்இன்ஸ்பெக்டராக நெஞ்சை நிமிர்த்தி நடந்த நரசிம்மன் மேடையில் பஃபூனாக கூனி குறுகி நடித்தார். காரணம், குடும்பத்தின் சூழ்நிலை. காலம் மதுரையை தொடர்ந்து திருச்சி, சென்னைன்னு அவங்கள அழைச்சிட்டு வந்தது. சென்னையில் M.K. Radhaவை சந்தித்த போது அவர் மூலமாக பெண்ணை நடிக்க வைக்கலாமே அப்படின்னு அவர் வந்து கடிதம் எழுதி கொடுக்க, அவருடைய சிபாரிசு கடிதம் மூலமாக மதுரை மங்களகான சபாவில் M.N.Rajam 7 வயசில் சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. யதார்த்தம் பொன்னுச்சாமி பிள்ளை நடத்தின கம்பெனி அது. அங்கே வந்து அவரை மாதிரியே நிறைய பெண்கள் இருந்திருக்கிறாங்க. ராமாயணம் நாடகத்தில் குரங்கு குட்டி, கிருஷ்ணலீலா நாடகத்தில் கிருஷ்ணனுக்கு தோழன், இப்படி சின்ன சின்ன வேஷங்கள் M.N.Rajam-த்துக்கு நடிக்கிறதுக்கு கிடைச்சிது. அதே நேரத்தில் பாட்டு பாட, நடனமாட, வசனம் பேச அப்படின்னு நாடகத்துக்கு தேவையான எல்லா பயிற்சிகளுமே அங்கே அவங்களுக்கு கிடைச்சிது. அது வந்து ஒரு குருகுலம் மாதிரி. காலையில் 5 மணிக்கெலாம் எழுப்பிடுவாங்க. பாடம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஒழுங்காக நடனம் வரலைன்னா அடிதான். யதார்த்தம் பொன்னுச்சாமி பிள்ளை நாடகக்குழுவை தொடர்ந்து T.K. Shanmugam நாடகக்குழுவிலையும் நடிச்சுட்டு இருந்தாங்க M.N.Rajam. அதில் கல்கி எழுதின கல்வனின் காதலி நாடகத்தில் கதாநாயகனின் தங்கை அபிராமியாக ஆடி பாடி நடிச்சிருக்கிறாங்க. ஒரு தடவை அந்த நாடகத்தை பார்க்க வந்த பாடகி M.S. Subbulakshmi M.N.Rajam-த்தின் நடிப்பையும் பாட்டின் போது உள்ள குரல் இனிமையையும் பாராட்டி பேசியிருக்கிறாங்க. இது M.N.Rajam-த்துக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்தது. M.N.Rajam-த்தின் நடிப்பும் குரலும் NS Krishnan-க்கும் பிடிக்கும். அவருடைய நாடகத்தில் மட்டும் இல்லாமல் அவருடைய தயாரிப்பில் அறிஞர் அண்ணா எழுதின நல்ல தம்பி திரைப்படத்தில் ஒரு சின்ன பாத்திரத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பையும் வழங்கினார். அந்த படத்தில் T.A. Madhuratoda இணைந்து 8, 7, 6 அப்படிங்கக்கூடிய பாடலை C.R. Subbaraman இசையில் பாடி நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி நாடகங்களில் நடிச்சுக்கிட்டே சினிமாலையும் தொடர்ந்து நடித்தாங்க. அவர் நடித்த 2வது படம் மங்கையர் கரசி. P.U. Chinnappa நாயகனாக நடித்த அந்த படத்தில் பரலோக கன்னியாக அவங்க நடித்தாங்க. அடுத்து MGR நடித்த என் தங்கை படத்தில் அழகியாக ஒரு சிறிய வேஷம் ஒன்றில் நடித்தவங்க. சிவாஜி நடித்த பராசக்தி படத்தில் பண்டரிபாய் நடித்த வேஷத்தில் நடிக்க அழைத்து கலைஞர் M.Karunanidhi எழுதிய வசனங்களை பேச வச்சு பார்த்தாங்க. M.N.Rajam பேசக்கூடிய வசனங்கள் ஏற்ற இறக்கத்தோட ரொம்ப அருமையாக இருந்தது. ஆனால் சிறுமியாக இருக்கிறாங்களே அப்படின்னு அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. அதுக்கு பின்னாடி சிவாஜியோட மனிதனும் மிருகமும் படத்தில் ஒரு சிறிய வேஷம் ஒன்று நடித்த M.N.Rajam T.R. Raghunath இயக்கத்தில் T.R. Ramachandran நடித்த மாப்பிள்ளை படத்தில் நர்ஸாக நடித்தாங்க. T.K. Shanmugam நடித்த பெண்மணம் படத்தில் ஒரு சின்ன வேஷத்தில் நடித்தவங்கள ரத்த கண்ணீர் படத்தில் நாயகியாக நடிக்க அழைச்சப்போ கொஞ்சம் அதிர்ந்து தான் அவங்க போனாங்களாம். M.R. Radha நடித்து புகழ்பெற்ற ரத்த கண்ணீர் நாடகம் திரைப்படமாக எடுக்க முடிவான போது அதில் காந்தாவாக நடிக்க பிரபலமாக இருந்த பல நடிகைகளை கேட்டாங்க. அந்த வேடம் வில்லி வேடம், விலைமாது வேடம். அதுவும் M.R. Radhaவோட நடிக்க பயம் அப்படின்னு பலர் ஒதுங்கிட்டாங்க. இந்த தகவலை NS Krishnan-உடன் பேசி கொண்டிருந்த இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு ரெண்டு பேர்கிட்டையுமே பேசாமல் புதுமுகத்தை நடிக்க வைங்க, இல்லைன்னா நம்ம ராஜத்தை நடிக்க வைங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு NS Krishnan ஆலோசனை சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே பராசக்தி படத்துக்கு அழைத்து பார்த்து வசனம் பேச வச்சு பார்த்தப்போ உருவம் தெரியல, சத்தம் மட்டும்தான் கேட்குது, ஒல்லியாக இருக்கிறாங்களே அப்படின்னு ஒதுக்கிய M.N.Rajam நினைவுக்கு வர NS Krishnan ஆலோசனை சரியாக தான் இருக்கும் அப்படின்னு M.N.Rajam-த்தை கூட்டிகிட்டு வந்து பேசினாங்க. அப்போது M.N.Rajam-த்துக்கு 14 வயசு தான். முதல்ல நடிக்க போகக்கூடிய பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறதுனால உடனே ஒத்துக்கிட்டாங்க.
முதல் நாள் சந்திரபாபுவோட ஆளை ஆளை பார்க்கிறார் அப்படின்ற பாடலுக்கு வாயசைத்து ஆடி பாடணும். ரெண்டு பேருக்குமே வந்து தண்டபாணி பிள்ளை வந்து நடனம் ஆட சொல்லி கொடுத்துருக்கிறார். அந்த படத்தில் நடிக்கிறப்போ M.N.Rajam என்ன பண்ணியிருக்காருன்னா, நீ இப்படி நடி, நீ அப்படி பேசு அப்படின்லாம் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கிறார். நீ சரியாக நடிக்கலை அப்படின்னா நான் மட்டும் நடித்து எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை அப்படின்னு ஒவ்வொரு காட்சிகளையும் நடிக்க உதவி செஞ்சு உற்சாகப்படுத்திருக்கிறாரு M.N.Rajam. M.N.Rajam-வை வந்து படிக்கட்டில் எட்டி உதைக்கக்கூடிய காட்சியில் ஒரு உயர்ந்த மனிதர் சீனியர் நடிகர் அவரை வந்து எட்டி உதைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சியில் நடிக்க மறுத்த M.N.Rajam்கிட்ட, நீங்கள் அப்படி நடிக்கலை அப்படின்னா அவரும் நடிக்க மாட்டேன் அப்படிம்பாரு. அதுக்கு பின்னாடி உன்னுடைய காட்சிகள் எல்லாம் எடுத்துட்டு வேற ஒரு நடிகையை வச்சு மறுபடியும் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு. சரி அப்படின்னு அற மனசோட சம்மதித்த M.N.Rajam் டைரக்டர் டேக் அப்படின்னதும் ஓங்கி எட்டி உதச்சிட்டு அவங்களே கீழே விழுந்துட்டாங்க. ஆனால் விழ வேண்டிய M.N.Rajam் அப்படியே நின்றுட்டுருக்கிறார். உடனே M.N.Rajam் என்னமாது நீ உதச்சு நான் கீழே விழ வேணாமா, நீ போய் விழற அப்படின்னு கேள்வி எழுப்பிய M.N.Rajam் அதுக்கு பின்னாடி, நீ ஓங்கி உதைக்கிற உதையில் நான் போய் கீழே விழணும் அடிபடணும், அப்போ தான் ரசிகர்கள் வந்து இந்த காட்சியவே ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இல்லைண்ணே உங்களை உதைக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, கைகாலெலாம் நடுங்குதுண்ணே அப்படின்னு சொல்லி M.N.Rajam் வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து இங்கே மோகன சுந்தரம், நீ வந்து காந்தா, அவ்வளோதான், நீ உதைக்கிற நான் கீழே விழுறேன், அந்த கேரக்டர் ரெண்டுக்கும் நாம் வந்து உயிர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு M.N.Rajam் ஷாட்டுக்கு ரெடி ஆகிட்டார். இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு டேக் அப்படின்னதும் M.N.Rajam் ஓங்கி உதைக்க மாடிப்படியில் விழுந்து உருண்டு புரண்டு கீழே விழுந்து தலையில் அடிபட்டு வசனம் பேசி நடிச்சிருக்கிறாரு M.N.Rajam். M.N.Rajam் விழுந்ததும் தலையில் ரத்தம் போகிறதை பார்த்து பயந்து நடுங்கியே போயிட்டாங்களாம் M.N.Rajam். டேக் ஓகே அப்படின்னதும் அவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க M.N.Rajam். ஐயையோ அப்படிலாம் நீ சொல்லாதம்மா, நீ வந்து நல்லா ஆக்ட் பண்ண, நீ அப்படி பண்ணாதான் எனக்கு நல்ல பேர் கிடைக்கும், நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திருக்கிறாரு M.N.Rajam். மாடம் தியேட்டர்ஸ் சுந்தரம் தயாரிக்கக்கூடிய மூன்று படங்களுக்கு ஒப்பந்தமானாங்க M.N.Rajam். அதில் முதல் படம் கே ராம்நாத் இயக்கத்தில் பத்மினி T.R. ராமச்சந்திரன் நடித்த கதாநாயகி அப்படின்ற ஒரு படம். ரெண்டாவது சாவித்ரி ஜெமினி கணேசன் தங்கவேலு இவங்கெல்லாம் நடித்த மகேஸ்வரி. மகேஸ்வரி படத்தை T.R. ரகுநாத் வந்து டைரக்ட் பண்ணார். அந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மூன்றாவது படத்தில் நாயகி வேடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க M.N.Rajam். ஆனால் கே சாரங்கபாணி MGR நடித்த அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்தில் நகைச்சுவை வேஷத்தில் நடிக்கிறதுக்கு நடிகை கிடைக்கல அப்படின்னு அந்த படத்தில் நகைச்சுவை வேஷத்தில் நடிக்கணும்னு சொல்லிட்டாரு தயாரிப்பாளர் T.R. சுந்தரம். இதை கேள்விப்பட்டதுமே முதல்ல மேனேஜர் சுலைமான் கிட்ட நகைச்சுவை வேஷத்தில் நடிக்க மறுத்த M.N.Rajam் அதுக்கு பின்னாடி T.R. சுந்தரம் அழைத்து பேசி அடுத்து உனக்கு கதாநாயகியாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தரேன், இந்த படத்தில் நகைச்சுவை வேஷத்தில் நீ நடி அப்படின்னு சொன்னதும் சம்மதிச்சிட்டாங்க. அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்தில் புல் புல் அப்படிங்கக்கூடிய ஒரு நகைச்சுவை வேஷத்தில் முதல் முறையாக நடித்தாங்க M.N.Rajam். மங்கைய திலகம் படத்தில் சிவாஜிக்கு ஜோடி இவங்க தான். அடங்கா பிடாரி மனைவியாக அட்டகாசம் செய்து அதுக்கு பின்னாடி அடங்கி போகக்கூடிய ஒரு பாத்திரம். பெண்ணின் பெருமை திரைப்படத்திலையும் கிட்டத்தட்ட சிவாஜிக்கு ஜோடி மாதிரியே இவங்க வருவாங்க. இதுலேயும் ஆளை மயக்கக்கூடிய ஒரு பாத்திரம்தான். ரங்கோன் ராதா படத்தில் கேட்கவே வேணாம், பானுமதிக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு கதை அளந்து பைத்தியக்கார பட்டம்லாம் சூட்டி வீட்டை விட்டு துரத்த எத்தனிக்கிறதை அவ்வளவு சீக்கிரத்தில் வந்து யாருமே மறக்கவே முடியாது. பாக்கியவதி படத்துலையும் இதே கதை தான். கொண்டவள் பத்மினி இருக்க பொறுப்பில்லாமல் சுற்றி திரியக்கூடிய சிவாஜியை மயக்கக்கூடிய மோகினி பாத்திரம். அத்தனை அலட்சியமாக ஊதி தள்ளியிருப்பாங்க M.N.Rajam். இந்த படத்தில் இடம்பெற்ற கண்ணாலே வெட்டாதே பாடலின் போது நடன இயக்குனர் இல்லையா அப்படின்னு சிவாஜி கேட்க, என்னுடைய நாயகனும் நாயகியும் நடனம் ஆடுறவங்க கிடையாது, அவங்க வந்து எப்படி ஆடி பாடணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு இயக்குனர் எல்வி பிரசாத் நடித்து காட்டி அதே மாதிரி சிவாஜி M.N.Rajam் நடனமாடி நடிக்க படமாக்கியிருக்கிறாங்க. மக்களை பெற்ற மகராசி படத்தில் சிவாஜிக்கு தங்கையாக கல்லூரியில் படிக்கக்கூடிய நம்பியாரை காதலிக்கக்கூடிய ஒரு வேஷம். ரெண்டு பேரும் தனித்தனியாக ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா அப்படின்னு வயல்வெளியில் பாடி ஒன்று சேருவாங்க. அவர்களை பார்க்கக்கூடிய அண்ணன் சிவாஜி தங்கையை வந்து பலார்னு ஒரு அற விடுவார். பரணி ஸ்டுடியோவில் எடுக்கப்பட்ட அந்த காட்சியின் போது உண்மையிலே அரைஞ்சிட்டாரு நடிகர் திலகம் சிவாஜி. M.N.Rajam்ம் உண்மையிலே அழுதுட்டாங்க. அதுக்கு பின்னாடி சிவாஜி பேசக்கூடிய வசனங்கள் அவருடைய காதலை விழவே இல்லையாம். கவுண்டமணி சொல்கிறது மாதிரி
காதில் வந்து சொங்கின்னு ஒரு சத்தம் மட்டும்தான் கேட்டது. அவர்கிட்ட மக்களை பெற்ற மகராசி அப்படின்னு சொன்னாலே சிவாஜி அறைந்ததும் காது கேட்காம அப்படி ஒரு சத்தம் மட்டுமே வந்துட்டு இருக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு நினைவுக்கே வருமா. சதிபக்தி படத்துல சிவாஜிக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க. அதுவும் கொக்கர கொக்கரக்கோ சேவலை பாடல சிவாஜியோட ராஜமும் ரசிகர்களை உற்சாகத்தின் உச்சத்துக்கே அழைச்சிட்டு போவாங்க. இந்த பாடல் காட்சிகளை 2 நாட்கள் செயற்கை மழையில நனைய வச்சு எடுத்திருக்கிறாங்க. 2 நாட்களும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மழையிலேயே நின்று நடிச்சதுனால சிவாஜி எம்.என். ராஜம் இந்த 2 பேருக்குமே ஜுரமே வந்துருச்சான். சிவாஜியோட நடித்த தெய்வ பிறவி படத்துல காலை வயசு கட்டான சைஸு அப்படின்ட்டு ஒரு பாட்டு, அந்த பாடல நடிச்சிருந்தாங்க எம்.என். ராஜம். அந்த பாடலை முதல்ல குளிக்கிறது மாதிரி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி குளிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு பாடுறது மாதிரி எடுத்தாங்க. படம் வெளியான போது ராஜத்தை பார்க்குறவங்க காலை வயசு வருது அப்படின்னு அவங்கள கிண்டலே பண்ணாங்க. விளக்கு திரைப்படத்தில் ஷவுகா ஜானகி, குமாரி கமலா இவங்களோட ராஜமும் சிவாஜியோட இன்னொரு ஜோடி. காலத்தால் மறக்க முடியாத காவிய பாடலான காவியமா நெஞ்சின் ஓவியமா பாடலில் ஒரிஜினல் தாஜ்மஹாலில் சிவாஜியும் ராஜமும் ஷாஜகானாவும் மும்தாஜாகவும் அற்புதமான நடை நடந்து வாழ்ந்து காட்டினதை மறக்கவே முடியாது. அந்த படப்பிடிப்புக்காக அவங்க ஆக்ரா, குதுப் மினார் போன அனுபவங்களை சொன்னால் ஒரு நாள் கண்டிப்பாக பத்தாது. அவ்வளவு சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிறைய இருக்கு. பாசமலர் படத்திலையும் ராஜம் அவர்கள் சிவாஜிக்கு ஜோடியாக அருமையான பாத்திரத்தில் நடித்து பரிதாபப்பட வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் இடம்பெற்ற பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன் பாடலை எடுக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த பாடலை எடுக்கிறீங்க அப்படின்னு இயக்குனர் பீம்சிங்கு கிட்ட ராஜம் வந்து கேட்டுக்கிறாங்க. இல்லைம்மா, உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்க, அப்போ வந்து நீ வந்து பாடி ஆடணும் அப்படின்னு இயக்குனர் பீம்சிங் சொன்னதுமே நான் வந்து பாடி நடிக்க தயாராக இருக்கிறேன், என்னுடைய வேடம் வந்து டாக்டர்னு சொல்கிறீங்க. ஒரு டாக்டரு பெண் பார்க்க வர்றப்போ ஆடி பாடுற மாதிரி அமைஞ்சால் இந்த காட்சி சரியாக இருக்குமா அப்படின்னு தன்னுடைய கேள்வியை இயக்குனர் பீம்சிங்கிட்ட அவங்க கேட்டிருக்கிறாங்க. அமைதியாக அந்த கருத்தை கேட்ட இயக்குனர் பீம்சிங் ஈகோ எதுவுமே பார்க்காம ராஜன் கேட்குறதுலேயும் நியாயம் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சிந்தித்தவர் உடனே ராஜத்துக்கு ஒரு க்ளோஸ்அப் போயிங்கப்பா, அவங்க திங்க் பண்ணும்போது அப்படியே சாங் கிரியேட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை படமாக்கியிருக்கிறார். நிறைய படங்களில் சிவாஜியோட எம்.என். ராஜம் நடிச்சிருக்கிறாங்க. புதையல், காத்தவராயன் படங்களை நகைச்சுவை வேஷம் அப்படின்னா விடிவள்ளி மாதிரியான படங்களை வேற மாதிரி. எம்.ஜி.ஆரோட என் தங்கை, அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்துக்கு பின்னாடி நாடோடி மன்னன், பாக்தா திருடன், திருடாதே, ராணி சம்யுக்தா இந்த படங்களில் நடிச்சிருப்பாங்க. அப்போது ஒரு நாளைக்கு காலையில் மதியம் நைட்டுன்னு 3 படங்களுக்கு கால் ஷீட் குடித்து பிஸியாக நடிச்சுட்டு இருந்துருக்குறாங்க. காலையில் ஒரு படத்தில் நடிச்சுட்டு மதியம் எம்.ஜி.ஆர் நடித்த திருடாதே படத்தின் பாடல் காட்சியில் நடிக்க போனப்போ முகத்தில் வந்து களைப்பையே காட்டாமல் சிரித்த முகத்தோட ஓ மிஸ்டர் பாலு அப்படிங்கக்கூடிய ஒரு பாடலை பாடிக்கிட்டே மாடிப்படிகளிலிருந்து இறங்கி ஓடி வந்து சோஃபாவில் படுத்திருக்கக்கூடிய எம்.ஜி.ஆரை பார்த்து நடிக்கணும். அப்போது ஒன்ஸ் மோர் அப்படின்னு டைரக்டர் நீலகண்டன் கேட்க 13 டேக் வரைக்கும் பொறுமையாக நடித்தவங்க 14வது டேக் ஒன்ஸ் மோர் கேட்டப்போ ஸ்டுடியோவை விட்டு சொல்லாமல் கொல்லாமல் தன்னுடைய காரில் ஏறி வீட்டுக்கு போயிட்டாங்க. எம்.என். ராஜம் வீட்டில் வந்து இறங்கினப்போ எம்.ஜி.ஆர் கிட்ட இருந்து தொலைபேசியிலேருந்து அழைப்பு. உனக்கு என்ன துணிச்சல் இருக்கும், செட்டில் நான் இருக்கேன், என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீ பாட்டுக்கு புறப்பட்டு போயிட்ட, எனக்கு என்ன நீ மரியாதை கொடுத்த அப்படின்னு எம்.ஜி.ஆரை வந்து ராஜத்தை திட்டிருக்கிறார். அண்ணே, நான் உங்களுக்காகத்தான் 13 டேக் வரைக்கும் ஒன்றுமே சொல்லாமல் நடித்தேன், நான் என்ன தப்பு பண்ணுறேன், என்ன வேணும் அப்படின்னு காரணம் சொன்னால் தானே வந்து நான் திருத்திக்கிட்டு நடிக்க முடியும். இப்படி எதுவுமே சொல்லாமல் ஒன்ஸ் மோர்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டு நடிக்க முடியும், இனிமேல் அவர் டைரக்ட் பண்ணால் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு எம்.ஜி.ஆர் கிட்ட பதில் சொல்லியிருக்கிறாங்க எம்.என். ராஜம். அது மாதிரிலாம் பேசாமல் ஃபோனை வச்சிரு, நாளைக்கு வந்து படப்பிடிப்புக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டார் எம்.ஜி.ஆர். அடுத்த நாள் வந்து ராஜம் படப்பிடிப்புக்கு போனப்போ அந்த பாடல் காட்சியை இயக்குனர் நீலகண்டன் படமாக்கலை, எம்.ஜி.ஆரே இயக்கி நடிச்சிருக்கிறார் அந்த பாடல் காட்சி. கால ஓட்டத்தில் பட வாய்ப்புகள் எதுவுமே இல்லாத காலங்களில் ஒரு நாள் வந்து ஒரு திருமணத்துக்கு போன எம்.என். ராஜத்தை பார்த்து நலம் விசாரித்த முதலமைச்சர் எம்.ஜி.ஆர் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒன்றும் இல்லாமல் சும்மா தானே இருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னோன்னே, நீ சும்மா இருக்கலாமா, ஆனால் நீ பேசக்கூடிய தமிழ் வந்து சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவர் செய்தித்துறையில் சொல்லி அவங்களுக்கு தமிழக அரசின் செய்தி படங்களில் வாய்ஸ் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிறார். அவர் வாய்ஸ் கொடுத்ததில் இந்திரா காந்தி இறந்தப்போ வாய்ஸ் கொடுத்த செய்தி படத்துக்கு ஒரு பெரிய பேர் கிடச்சிருக்கு. டி.ஆர். சுந்தரம் தயாரித்த படங்களை மேனேஜராக வேலை செய்த எம்.ஏ. வேணு பட தயாரிப்பில் இறங்கி டவுன் பஸ் அப்படிங்கக்கூடிய படத்தை தயார் பண்ணப்போ அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒரு சின்ன வேஷத்தில் நடித்த ராஜத்தை 2 ஆண்டுகள் கழித்து எம்.ஏ. வேணு தயாரித்த முதலாளி படத்தில் நாயகியாக நடிக்க அழைச்சப்போ அவரால் மொத்தமாக 2 மாதம் கால் ஷீட் வந்து கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் அந்த படத்தில் கதாநாயகியாக தேவிகாவை அறிமுகம் பண்ணி வச்சுருக்கிறாங்க.
இந்த படத்தில் ஒரு சிறிய வேஷத்துலையாவது நீங்கள் வந்து நடிக்கணும் அப்படின்னு சென்டிமெண்ட்டாக கேட்க 5 நாட்கள் கால் ஷீட் கொடுத்து வில்லியாக நடிச்சிருக்கிறாங்க எம்என் ராஜம். கே பாலச்சந்திரன் அரங்கேற்றம் படத்தில் அந்தன மாமியாக இவங்க நடித்தது ரொம்பவும் பேசப்பட்டது. அதுக்கு பின்னாடி அம்மா அக்கா இப்படி குணச்சித்திர வேஷங்களையும் பாட்டி வேஷங்களையும் நடிச்சிருக்கிறாங்க எம்என் ராஜம். சினிமா நாடகம் இந்த ரெண்டுலேயும் பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருந்தப்பவே அவங்களுடைய 20வது வயசில் அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுக்கு பெற்றோர் முடிவு பண்ணிட்டாங்க. ராஜம் நாடகங்களில் நடிக்கிறப்போ அந்த நாடகங்களில் பாடகராக இருந்திருக்கிறார் ஏஎல் ராகவன். சின்ன வயசுலேருந்து நாடகங்கள் நடித்த ராகவன் கிருஷ்ண விஜயம் படத்தில் தொடங்கி வளையாபதி அம்பிகாபதி அப்படின்னு 10 ஆண்டுகளை 50 படங்களை 70க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருந்தார். தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயம்பேட்டை லட்சுமண பாகவதர் குடும்பத்து இளைஞரான ஏஎல் ராகவனையும் அவரது பாடல்களையும் ராஜத்தின் அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவருடைய பெற்றோரிடம் பேசி 1960 மே 2 திருமணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. திருமணத்துக்கு பின்னாடி ஏஎல் ராகவன் பாடிய எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்ற பாடல் ஒரு பெரிய புகழை அவருக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்தது. அதுக்கு பின்னாடியும் தொடர்ந்து ஏராளமான படங்களை அவர் பாடிக்கிட்டே இருந்தார். டிஎம் சவுந்தரராஜன் இசையில் நிறைய பாடல்களை பாடிக்கொண்டிருந்த ஏஎல் ராகவனுக்கு ஒரு கட்டத்தில் நடிக்கணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு. டிஎம் சவுந்தரராஜனோட இணைந்து கல்லும் கனியாகும் அப்படிங்கக்கூடிய படத்தை தயாரித்து ரெண்டு பேருமே நடித்தாங்க. கே சங்கர் இயக்கிய அந்த படத்தில் கதாநாயகியாக எம்என் ராஜத்தை நடிக்க கேட்டப்போ நான் வந்து சீனியர் நடிகை புதுமுகத்துக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ராஜஸ்ரீயை கதாநாயகியாக நடிக்க வச்சுருக்கிறாங்க. ஏஎல் ராகவனை திருமணம் செய்து கொண்ட எம்என் ராஜத்துக்கு பிரம்மலக்ஷ்மன் அப்படிங்கக்கூடிய மகனும் நளினா மீனாட்சி அப்படிங்கக்கூடிய மகளும் இருக்கிறாங்க. நகைச்சுவை வேஷத்தில் நடிக்க மறுத்த போது உனக்கு கண்டிப்பாக கதாநாயகி வேஷம் தர்றேன் அப்படின்னு சொன்ன மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் சுந்தரம் சொன்னது மாதிரியே பாச வலைப்படத்தில் கதாநாயகியாக நடிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார். அந்த படத்தில் கதாநாயகனாக எம்கே ராதா வந்து நடித்தார். 7 வயதில் நாடகத்தில் நடிக்க எம்என் ராஜத்துக்கு கடிதம் கொடுத்து வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த எம்கே ராதாவோட பாச வலைப்படத்தில் கதாநாயகியாக நடித்த ராஜம் அவருடைய பேரன் சரவணனுக்கு தன்னுடைய மகள் நளினா மீனாட்சியை வந்து திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. டிஆர் மகாலிங்கம் எம்கே ராதா எம்ஜிஆர் சிவாஜி என்டிஆர் பிரேம் நசீர் ஜெமினி கணேசன் எஸ்எஸ் ராஜேந்திரன் கே பாலாஜி எம்என் நம்பியார் பிஎஸ் வீரப்பா கேஏ தங்கவேலு எஸ்பி சகஸ்ரநாமம் இப்படி எல்லா நடிகர்களோடையும் நடித்த எம்என் ராஜம் தமிழக அரசின் கலை மாமணி விருது உட்பட பல விருதுகளை பெற்றிருக்கிறாங்க. 1995 பிறகு சின்னத்திரையிலும் தனது திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இவங்களுடைய கணவர் பாடகர் ஏஎல் ராகவன் சினிமாவிலிருந்து ஒதுங்கினதுக்கு பிறகும் கூட இசை கச்சேரிகளை நடத்திக்கிட்டு இருந்தார். இசை கலைஞர்களை வெளிநாடுகளுக்கு கூட்டிகிட்டு போய் இசை நிகழ்ச்சிகள் பல பண்ணியிருக்கிறார். 1933 பிறந்த பாடகர் ஏஎல் ராகவன் 2020 ஜூன் 19 மாரடைப்பு காரணமாக தன்னுடைய 86வது வயதில் காலமாயிட்டார். அவருடனான 60 ஆண்டு கால வாழ்க்கையை அந்த பயணத்தை மறக்க முடியாத ஏராளமான நினைவுகளோடு அதனை ஞாபகப்படுத்தி பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எம்என் ராஜம் 7 வயசில் நடிக்க ஆரம்பித்து இப்போது தன்னுடைய 75வது நடிப்பு ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறாங்க. அவரை வாழ்த்தி வணங்குவோம். என்ன நேர்களை, இன்றைக்கி 24 Frames நிகழ்ச்சியில் நடிகை எம்என் ராஜத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு கலைஞரோடு உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.